சுவாமிஜி அவர்களே, சித்தர் பாடல்களிலே 51 அட்சரம் என்று வருகிறது. 51 அட்சரம் என்பது வழக்கம் என்று. அதாவது ஒரு அட்சரம் ஒண்ணு என்றது நேத்து நாம பேசணுமே மௌனம், அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக உள்ள என்ற மௌனம். அதுல இருந்து ஆ என்று விரிந்ததுதான் முதல் சொல்லு, முதல் அட்சரம். ஆல இருந்து இன்னைக்கு 36 37 தமிழ் இருக்குது, சான்ஸ்கிரிட்ல 47 அட்சரம் இருக்கு. அதுல மூன்று ஒலி இல்லை, அது ஃபா என்பது, ஜா என்பது, மூன்று இல்ல. அது அதை போட்டுட்டா அந்த எல்லா அச்சரமும் சரியாயிடும். அதனால அவங்க அரபியில இருந்து அந்த சவுண்ட் எடுத்துக்கொண்டு இப்போ அந்த மாதிரி சில எழுத்துக்களை கண்டுபிடிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சான்ஸ்கிரிட்ல இப்ப இருக்கிறதே எல்லா அச்சரமும் வருது. அந்த அச்சரங்கள் 50 இருக்குமே ஆனால் இந்த உலகத்துல எந்த சத்தத்தையும் அந்த அச்சரங்களை கொண்டு எழுப்பி விடலாம், எழுதி விடலாம். அதனால அந்த 50 சவுண்டு தான் மொத்தம் வித்தியாசமான ஒலிகள், 50 சவுண்டு. ஆனா 50லையும் சில ஜீவன்களுடைய சவுண்டை எழுத முடியாது. அதாவது பல்லி எப்படி கத்துது, அதே போல ஒரு பையன் மாடு ஓட்டுறான், அந்த மாடு ஓட்டுற பையன் என்ன பண்றான்னா பாதான் சொல்றான், ஆனா என்று சொல்றான். அது குழந்தைகளை நீங்க முத்தம் கொடுக்கறீங்க, முத்தம் கொடுக்கறது எப்படி, இதெல்லாம் வெளியில இருந்து உள்ள போற சவுண்டு, அதனால எழுத முடியாது. உள்ளே இருந்து வெளியே வர்ற சவுண்ட் எல்லாம் தான் எழுத முடியும். அப்படி உள்ளே இருந்து வெளியே வர்ற சவுண்டு 50, அதான் 50 அட்சரங்கள்.